புலனிஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முகவேல். நம்ம சேனல்ல கொரோனா வைரஸோட தாக்குதல், அதோட பரவும் விதம், அதை பத்தி நம்ம டெய்லியும் ஒரு அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அப்டேட்ஸ் என்னன்னா, இந்த உலகத்தையே உலகிட்டு இருந்த கொரோனா வைரஸோட இது வரைக்கும் சீனால மட்டுமே 170 பேர் பலியா இருக்காங்க. ஸோ இந்த அச்சம் வந்து உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கு. ஸோ அதனால அந்தந்த நாடுகள் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு ஏற்பட்டிருக்கோ அந்த நாடுகள்லாம் தீவிர கண்காணிப்பிலையும் தீவிர முன்னேற்பாடுகளையும் ஈடுபட்டு வராங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இந்த இணையத்தில் சோசியல் மீடியாவில் அப்புறம் சமூக வலைதளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸை பற்றி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது சீனாவில் உருவான இந்த கொரோனா வைரஸ் வந்து அமெரிக்கா தான் திட்டமிட்டு பரப்பியது, அதுதான் முதல்ல கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு போஸ்ட் போயிருக்கு. அதாவது யாருன்னா கிறிஸ் கிரிகாப் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்த வைரஸ் வந்து 2015 அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சதாகவும், அங்க வந்து அந்த நாட்டு அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வந்து உதவி இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அதுக்கு எக்ஸாம்பிளாக அதுக்கு சாம்பிள் காட்டணும் இல்லையா, அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஃபைலையும் அட்டாச் பண்ணிருக்காரு அந்த போஸ்டோட. அதாவது அந்த வைரஸ் கொரோனா வைரஸ் அமெரிக்கால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அவரு போட்டிருக்க அந்த போஸ்டோட அதுக்கு ஆதாரமாக ஒரு ஃபைலையும் அவர் அட்டாச் பண்ணிருக்காரு. அந்த ஃபைல் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து 2015 அதாவது 2003 இருந்துமே அது கண்டுபிடிக்கிறதுக்கான பணிகள் மேற்கொண்டாங்க. 2015 அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கண்டுபிடிச்ச வைரஸ்க்கான தடுப்பு மருந்தையும் அவங்க அந்த காப்புரிமையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்புரிமையில தடுப்பூசி இருக்கிற போதிலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உலக நாடுகள் வந்து முயற்சித்து வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட அந்த போஸ்ட் முடியுது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வந்து சமூக வலைத்துல இப்போ 5000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ் கிரிகாப் அப்படின்றவர் தன்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்ல போட்டிருக்காரு இல்லையா, அப்புறம் அவர் அட்டாச் பண்ணியிருக்காரு அந்த ஃபைல். அந்த ஃபைலை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் படிக்கும்போது அவர் சொன்ன கருத்து வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அந்த ஃபைல என்ன சொல்லியிருக்குன்னா கொரோனா வைரஸ் தான் சொல்லியிருக்கே தவிர, கொரோனா வைரஸ் அப்படின்றதுனாலே சீனாவில் வந்த கொரோனா வைரஸும் இந்த வைரஸும் ஒன்று தான் அப்படின்னு கிடையாது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக, கொரோனா வைரஸ்ன்றது ஒரு ஃபேமிலி வைரஸ். அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கொரோனா தான் பேர் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபைலை படித்து பார்க்கும்போது அவர் சொன்ன கருத்து முற்றிலும் தவறானது. சீனாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2003 2005 வரை வந்து ஒரு கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் ஆகி பல பேர் உயிருந்தாங்க. அந்த வைரஸ் பேர் கூட பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2015 கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த வைரஸ் கூட கொரோனா வைரஸ் அப்படின்னா அந்த காப்புரிமையிலும் இருக்கும். ஆனால் அவங்க பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க சார்ஸ் சிஓவி, அதாவது சார்ஸ் கொரோனா வைரஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கிறிஸ் கிரிகாப் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான கருத்து தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஃபேமிலி வைரஸ், அதாவது ஒரு வைரஸ் குடும்பம். 2003 வந்து சார்ஸ் வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து 2004 2005 2017 பல வகையான கொரோனா வைரஸ்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் இப்போ சீனாவில் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் கூட பேர் பார்த்தீங்கன்னா கூட நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு பேரிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த கிறிஸ் கிரிகாப் வெளியிட்டிருக்கிற போஸ்ட் பதிவுக்கும் சீனாவில் பரவி வர கொரோனா வைரஸ்க்கும் எந்த சம்மந்தமே அப்படின்னு உறுதியாக தெரிய வருது. இந்த போஸ்ட் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்க, இன்னொரு வதந்தியும் சீனாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது அங்கே இருக்கிற ஒரு பிரபல மருத்துவர் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட், அதாவது என்னன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து ஒரு மருந்து இருக்கு, அதாவது நேச்சுரல் அதாவது இயற்கை மருத்துவம் ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியை நல்லா உப்பு தண்ணியை நல்லா கரைச்சி அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதில் வாயில் நல்லா கொப்பளிச்சு துப்புனீங்கனாலே இந்த வைரஸ் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொன்னதா, ஒரு பிரபல மருத்துவர் சொன்னதா அந்த ஊர் போஸ்டில் ஐ மீன் அந்த ஊர் சோசியல் மீடியாவில் வந்து இது வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுவும் வந்து ஒரு முற்றிலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. அதாவது உப்பு நீரில் கொப்பளிச்சா வைரஸ் அழிஞ்சிடும் என்பது வந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாதுன்னு அந்த நாட்டு சீன அரசு வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க, நாங்கள் மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, நாங்கள் கண்டுபிடிச்சி தான் நாங்கள் வந்து அஃபிஷியலாக வெளியிடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போகிற வைரலான எந்த ஃபேக் நியூஸும் நம்பாதீங்க அப்படின்னு அந்த நாட்டு அரசு வந்து அந்த நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வருது ஃபேஸ்புக்கில் வருதுன்ட்டு ஃபேக் நியூஸை நம்பிட்டு நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படின்னு புலோ நியூஸ் தமிழ் சார்பாக நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஸோ இது மாதிரி மேலும் கொரோனா வைரஸ் பற்றிய தகவலை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா புலோ நியூஸ் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களிடம் எடுப்பது உங்கள் நான் சண்முகவேல். நன்றி, வணக்கம்.